இஎன்ல ஆரம்பிச்சு பிஒயில முடியறதாலே என்னவோ என்ட்ரோபி மாதிரியே என்தால்பியும் நிறைய பேருக்கு புரியாத கான்செப்டாவே இருக்குங்க. ஆனா இது ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். என்தால்பி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இன்டர்னல் எனர்ஜி பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்போ சைக்கிள்ஸ்ல நம்ம பிரேக் பிடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் சுத்துற மொத்த ஒர்க் எனர்ஜியும் பாத்தீங்கன்னா பிரேக் ஷூஸ்ல ஹீட்டா தாங்க வெளியே போகும். இங்க பாத்தீங்கன்னா ஒர்க் டு ஹீட் இல்லைங்களா. இப்போ நம்ம இன்ஜின் கேஸ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மொத்த ஹீட் எனர்ஜியை நம்மளால ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் ஹீட் லாஸ் வெளியே இருக்க தான் செய்யும். அதே சைக்கிள் கேஸ்ல வரப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த ஒர்க் எனர்ஜியுமே பாத்தீங்கன்னா பிரேக் ஷூஸ்ல ஹீட்டா தாங்க வெளியே போகும். என்னதான் எனர்ஜி லாஸ் இருந்தாலும் அதுவும் ஹீட்டா தாங்க போகும். சோ இந்த மொத்த ஒர்க் எனர்ஜியும் நம்மளால ஹீட்டா மாத்த முடியறதால இந்த ஒர்க் எனர்ஜியை ஹை குவாலிட்டி எனர்ஜினும், இந்த என்னதான் நம்ம தலைகீழ் நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த மொத்த ஹீட் எனர்ஜியும் ஒர்க் எனர்ஜியா நம்மளால இன்ஜின்ல மாத்த முடியல அப்படின்றதுனால ஹீட் எனர்ஜியை லோ குவாலிட்டி எனர்ஜினும் சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இப்போ இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பத்தி கத்துக்கலாம். இப்ப நம்ம அடுப்புல குக்கர் வச்சு அதுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றத பாக்குறோம் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குக்கரும் அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸும் தான் பாத்தீங்கன்னா சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த குக்கருக்கு வெளியே அது சுத்தி இருக்கிற மத்த பொருள் அப்புறம் அட்மாஸ்பியர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த குக்கர் ஒர்க் ஆகுறப்ப அது டோட்டலா மூடப்பட்டிருக்கும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல, அதாவது அந்த குக்கர் ஒர்க் ஆயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற எந்த மாஸ் கண்டென்ட்டும் வெளியவோ இல்ல வெளியே இருக்கிற மாஸ் கண்டென்ட் அந்த குக்கருக்குள்ளேயோ வர முடியாது. ஆனா அதே நேரத்துல அந்த குக்கருக்குள்ள இருக்கிற எனர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் எனர்ஜி பாத்தீங்கன்னா வெளியவோ இல்ல வெளியே இருக்கிற ஹீட் எனர்ஜி உள்ளேயோ வர முடியும் இல்லைங்களா. இந்த சிஸ்டம்க்கு அந்த சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் நடுவுல மாஸ் இன்டராக்ஷன் இல்லையோ எனர்ஜி இன்டராக்ஷன் இருக்கோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த குக்கரை தூக்கிட்டு ஒரு சட்டியை வச்சு சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் மாஸ் இன்டராக்ஷன் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஹீட் இன்டராக்ஷன் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஓபன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சிஸ்டம்ல அந்த சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் ஹீட் இன்டராக்ஷனும் நடக்காது, அதே நேரத்துல மாஸ் இன்டராக்ஷனும் நடக்காது அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ்ல பக்காவான 100% ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஏதாச்சும் ஒரு இதுல மாஸ் இன்டராக்ஷன் நம்ம கட்டுப்படுத்தினாலும் எப்படியாவது ஹீட் இன்டராக்ஷன் நடந்துருங்க. சோ இப்ப இந்த டோட்டல் யூனிவர்ஸே ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்குள்ள மாஸ் இன்டராக்ஷன் இல்ல ஹீட் இன்டராக்ஷனும் சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும், அதாவது இந்த யூனிவர்ஸ்க்கு வெளியே எதுவுமே இல்லைன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு எது நடந்தாலும் இந்த யூனிவர்ஸ்க்குள்ளேயே நடக்கிறதால பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் தான் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய விதமா சொல்லலாங்க. இதுல க்ளோஸ் சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா Q is equal to delta U plus W. இதுல Qன்றது ஹீட் டிரான்ஸ்பர் குறிக்குதுங்க. அதாவது இந்த சிஸ்டம்க்கு உள்ள வர்ற ஹீட்டோ இல்ல சிஸ்டம்ல இருந்து வெளியே போன ஹீட்டோ ஏதோ ஒண்ணு குறிக்குதுங்க. டெல்டா யூ அப்படின்றது இன்டர்னல் எனர்ஜியில ஏற்பட்ட மாற்றத்தை குறிக்குதுங்க. இந்த டபிள்யூ அப்படின்றது ஒர்க்கை குறிக்குது, அதாவது இந்த சிஸ்டம் சரௌண்டிங் மேல பண்ண ஒர்க்காம இருக்கலாம் இல்ல இந்த சரௌண்டிங் சிஸ்டம் மேல பண்ண ஒர்க்காம இருக்கலாங்க. இப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் கொடுக்கறேன் அப்படின்னா அதுல கொஞ்சம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும், மிச்சம் இருக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுதுங்க. இப்ப நீங்க இன்ஜின்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க குடுக்கற ஹீட்ல குறிப்பிட்ட அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கா கன்வெர்ட் ஆகி வீல்ஸ்ல கிடைக்கும். குறிப்பிட்ட ஹீட் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற கேஸ ஹீட் பண்ணி விட்டு, அதாவது அதோட இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸாஸ்ட்ல தாங்க வேஸ்டா வெளியே போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. Q is equal to delta U plus W அப்படின்ட்டு. இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் பொட்டன்சியல் எனர்ஜி, இன்டர்னல் ஹீட் எனர்ஜி, அப்புறம் இன்டர்னல் நியூக்ளியர் எனர்ஜி, இதை தான் வந்து இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல நார்மலான பொட்டன்சியல் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் இன்டர்னல் கைனடிக் பொட்டன்சியல் எனர்ஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலான பொட்டன்சியல் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த பொருளோட ஓவரால் மாஸ், அப்புறம் அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்றத பொறுத்து தான்
எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அமையுங்க. ஆனா இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவில் உள்ள இல்ல ரெண்டு மாலிகூல்ஸ்க்கு நடுவில் உள்ள பாண்டிங் எனர்ஜியை பொறுத்து அமையுங்க. இப்ப இதே எக்ஸ்டர்னல் கைனெடிக் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை இப்படி கீழே கொட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வெலாசிட்டியை பொறுத்து அதோட எக்ஸ்டர்னல் கைனெடிக் எனர்ஜி அமையும். அதே இன்டர்னல் கைனெடிக் எனர்ஜி எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, அதுக்குள்ள ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆட்டம்ஸ் அப்புறம் மாலிகூல்ஸ் எவ்வளவு ஸ்பீடா வைப்ரேட்டோ இல்ல மூவோ ஆகுதோ அதை பொறுத்து தான் இன்டர்னல் கைனெடிக் எனர்ஜி அமையும். இப்போ இது நீங்க அந்த வாட்டரை ஊத்துறப்ப பாத்தீங்க அப்படின்னா, என்ன அதோட எக்ஸ்டர்னல் கைனெடிக் எனர்ஜி மாறி இருந்தாலும் அதை ஜூம் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள ஆட்டம்ஸ் மூவ் ஆகுறது ரொம்ப பெரிய சேஞ்ச் ஆயிருக்காது. சோ அதோட இன்டர்னல் கைனெடிக் எனர்ஜி பாத்தீங்கன்னா பெருசா சேஞ்ச் ஆயிருக்காதுங்க. இப்போ இந்த இன்டர்னல் கைனெடிக் எனர்ஜி மோஸ்டா எதை பொறுத்து மாறும் அப்படின்னா அதோட டெம்பரேச்சரை பொறுத்து மாறுங்க. அதாவது அதோட டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அதோட வைப்ரேஷன்ஸும் அதிகமாகும். சோ அதோட இன்டர்னல் கைனெடிக் எனர்ஜியும் அதிகமாகுங்க. சோ இந்த மாதிரி இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது உள்ள இருக்கிற அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற ஹீட் எனர்ஜி அப்புறம் இன்டர்னல் பொட்டன்சியல் இன்டர்னல் கைனெடிக் எனர்ஜியை பொறுத்துதான் அமையுங்க. இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது ஓவரால் கைனெடிக் எனர்ஜி ஓவரால் பொட்டன்சியல் எனர்ஜியை பொறுத்து அமையாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை பொறுத்து அமையாதுங்க. என்னதான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டர்னல் எனர்ஜியில சேரல அப்படின்னாலும் யூ பிளஸ் பிவி அப்படின்ற டேர்ம நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சுங்க. சோ இந்த யூ பிளஸ் பிவின்ற டேர்முக்கு தான் என்தால்பின்ற பேர் கொடுக்குறாங்க. இதுல யூன்றது இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த பிவி அதாவது பிரஷர் இன்டு வால்யூம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வால்யூம் உள்ள சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா அது சுத்தி இருக்கிற பிரஷருக்கு அகைன்ஸ்டா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த இடத்துல இருக்க முடியும் இல்லைங்களா. சோ இந்த வர்க்கை குறிக்கிறது தான் பிவி. அதாவது இப்ப இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வாட்டர் பைப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம சிஸ்டம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃப்ளோ கண்டினியூஸா ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அந்த சிஸ்டம்க்கு அதாவது அந்த சிஸ்டம்க்கு வெளியே இருக்கிற வாட்டர் வந்து உள்ள இருக்கிற வாட்டரை புஷ் பண்ணணும். அந்த சிஸ்டம் உள்ள இருக்கிற வாட்டர் லேயர் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்க்கு வெளியே இருக்கிற வாட்டர் லேயரை புஷ் பண்ணி ஆகணும். சோ இந்த கண்டினியூஸா ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த புஷிங் ஒர்க் தேவைப்படுது இல்லைங்களா. இந்த ஒர்க்கை தான் பாத்தீங்கன்னா பிவி ஒர்க்னு சொல்றோம், அதாவது ஃப்ளோ ஒர்க்னு சொல்றோம். எப்படி இந்த ஃப்ளோ ஒர்க் அப்படின்றது பிரஷர் அண்ட் வால்யூம்க்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்றதுக்கான டீடைல்டு டெரிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ ஒரு நான் ஃப்ளோ ப்ராசஸ்க்கு எப்படி இன்டர்னல் எனர்ஜியோ அதே மாதிரிதான் ஒரு ஃப்ளோ ப்ராசஸ்க்கு என்தால்பிங்க. இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ. சோ என்தால்பின்றது இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஃப்ளோ எனர்ஜின்னு கத்துக்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர்ல நடக்கிற ப்ராசஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா என்தால்பி ஹெச் சிக்கல் டு யூ பிளஸ் பிவி, அதே சேஞ்ச் இன் என்தால்பி டெல்டா ஹெச் சிக்கல் டு யூ பிளஸ் பி டெல்டாவின்றது நமக்கு தெரியும். இப்போ இதே கான்ஸ்டன்ட் பிரஷர்ல நடக்கிற ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் அதே பி டெல்டா வி தாங்க. சோ கான்ஸ்டன்ட் பிரஷர் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டெல்டா ஹெச்சுக்கும் கியூக்கும் ஒரே வேல்யூ வரதான் நம்மளால பார்க்க முடியுதுங்க. சோ இதனாலதான் என்தால்பி டெபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்ல நடக்கிற ஹீட் டிரான்ஸ்பர் தான் என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த குக்கர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குக்கர் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான க்ளோஸ்டு சிஸ்டம் இல்லைங்களா. சோ அதுல நீங்க என்னதான் ஹீட் கொடுத்தாலும் அந்த சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்கும் நடக்க போறது இல்ல, அதாவது சிஸ்டம் சரௌண்டிங் மேலயோ இல்ல சரௌண்டிங் சிஸ்டம் மேலயோ எந்த விதமான ஒர்க்கும் பண்ண போறது கிடையாது இல்லைங்களா. அப்படின்றப்போ அந்த ஃப்ளோ ஒர்க்ன்ற டம் டோட்டலா ஜீரோ ஆயிட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூன் வந்துடும், அதாவது என்தால்பி இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு வந்துருங்க. இப்ப இந்த க்ளோஸ் சிஸ்டம் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா Q is equal to delta U plus W. இங்கேயும் எந்த விதமான ஒர்க்கும் நடக்கல அப்படின்றதுனால Q is equal to delta U மாத்திரம் இல்லைங்களா. அதாவது நீங்க என்ன ஹீட் கொடுத்தாலும் அது வெறும் இன்டர்னல் எனர்ஜியா தான் மாறும். நம்ம ஆல்ரெடி இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்தால்பின்னு பாத்துருக்கிறதுனால நீங்க என்ன ஹீட் கொடுத்தாலும் அது இன்டர்னல் எனர்ஜியா தான் மாறும், அந்த இன்டர்னல் எனர்ஜி தான் என்தால்பி. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்தால்பி இன்டர்னல் எனர்ஜி ஹீட் இது எல்லாமே ஒண்ணுதாங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கற எல்லா ஹீட்டுமே எந்த விதமான ஒர்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண போறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குக்கருக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டோட இன்டர்னல் எனர்ஜியையும் என்தால்பியையும் இன்க்ரீஸ் பண்ண மட்டும் தான் ஹெல்ப் பண்ண போகுது இல்லைங்களா. அண்ட் அப்கோர்ஸ் அதுதான் நமக்கும் தேவை, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த விதமான ஒர்க்கும் தேவை இல்ல, ஹீட் ஆகி சாப்பாடு பொங்கி வெளியே இருந்து நம்ம சாப்பிட்டாலே போதும். ஆனா இன்ஜின்ல இதே கேஸ் கிடையாது, நீங்க கொடுக்கற ஹீட் எந்த விதமான இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி விடாம மோஸ்ட்லி அதிகமான ஒர்க் தான் நமக்கு தேவைப்படும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா Q is equal delta U plus W ஈக்குவேஷன்ல டெல்டா யூ நமக்கு கம்மியா இருந்தாலே போதும், ஒர்க் தான் அதிகமா வேணும். சோ இன்டர்னல் எனர்ஜினா என்ன என்தால்பினா என்ன அப்படின்னு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி வரல அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ திரும்ப பொறுமையா பாருங்க. என்தால்பினா என்னன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா போற போக்குல அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படி நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க பண்ற அந்த ஒர்க்னால எந்த பெரிய எனர்ஜி லாஸும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பாக்குறேன். நான் உங்க சகோ வந்து சிறப்பு தந்தைக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பாட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.